ரொம்ப நாளா ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்குது. பாவம் செய்தா நம்ம நம்மளுடைய ரட்சிப்பை இழந்துருவாங்களா இல்லை இழக்க முடியாதா? ஒரு தரம் என்ன சொல்றாங்கன்னா இழக்க முடியாதுன்னு சொல்றாங்க, நாங்களும் இழக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். ஒரு தரம் என்ன சொல்றாங்கன்னா பாவம் செய்யும் போது கண்டிப்பா இழந்துருவாங்க பிரதர், ஏன்னா எல்லா பாவம் செய்யும் போதும் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு பைபிள் எல்லா இடத்துலையும் எழுதிருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க பாருங்க எந்த விதமான ஆதாரமும் அவங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி பாவம் செய்தா நரகத்துக்கு போயிடுவாங்க, ரட்சிப்பை இழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குரிய எல்லா எந்த விதமான சரியான ஆதாரமும் இல்லாம இருக்குது. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா சரியான நாங்கன்னு சொல்லலை, இந்த வேதாகமத்தின் படி பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில நீங்க இந்த வேதாகமத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரட்சிப்புன்றது ஒரு முறை தான், அது வந்து இட்டர்னல் சால்வேஷன், நித்தியமான ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு. அதை வந்து நீங்க இழக்க முடியாது, நித்திய வாழ்வை நீங்க இழக்க முடியாது. ஏன்னா நித்திய வாழ்வு வந்து அதாவது அது நித்தியத்து வரைக்கும் போயிடும், அதுக்கப்புறம் நித்தியத்து வரைக்கும் போயிட்டு நீங்க இழக்க முடியாது. ஆனா ஒரு ஒரு வசனத்தை காட்டுவாங்க, ஆக்சுவலா இந்த வசனத்தை காட்ட மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வசனம் இருக்குது எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து ரட்சிப்பை இழக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு வேர்சஸ் இருக்குது பைபிள்ல. எபிரேயர் 6வது அதிகாரத்துல பாருங்க, இத படிக்கிறேன், இத பார்த்து ஆடி போயிடாதீங்க. ஆனா ரட்சிப்பை இழக்க முடியாதுதான், அதை பத்தி நான் சொல்ல வரேன். ஆனா இங்க பாருங்க 6:4 வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும், பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறாங்களாம், பரிசுத்த ஆவியை பெற்றும். டெஃபினட்டா பிரதர் இது வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை தான் சொல்லியிருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க பரிசுத்த ஆவியை பெற முடியாதுங்களே பிரதர், சும்மா நீங்க பேசாதீங்க, எங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லாதீங்க, வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க, அப்படியே கவனிங்க. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் சுருசி பார்த்தும். கண்டிப்பா இது வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி தான் பிரதர் பேசிட்டு இருக்குது. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிற கேதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம் அப்படின்னு பிரதர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களே பிரதர், இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களே அப்படின்ட்டு. ருசி பார்த்தும், பரிசுத்தாவியை பெற்றும், பரம ஈவே ருசி பார்த்தும், தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். ஆனா இவங்க வந்து இழந்து போயிருக்கிறாங்களே பிரதர்ன்னு சொல்லாதீங்க. இது எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இது எழுதப்பட்டிருக்குது இந்த எபிரேயர்ன்ற புக்குன்னா, அந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யூதர் கலாச்சாரத்துல இருந்த யூத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் அவங்கெல்லாம் அந்த கலாச்சாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பற்றி கொண்டு இருந்தாங்க. அந்த கோட்பாடுகள், அதாவது அந்த டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னா அந்த டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம்ல இருக்கிற அந்த ரிச்சுவல்ஸ், அந்த ரிச்சுவல்ஸ் மூலமா அந்த ரிச்சுவல்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் அது வந்து சொல்லுது. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஷேடோ தான் அந்த ரிச்சுவல்ஸ், இயேசு கிறிஸ்துவுடைய டைப்ஸ் தான் அந்த காலத்துல இருக்கிற அந்த பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம். அதனால இந்த டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிடுச்சு, நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த எபிரேயர் புத்தகம். நீங்க என்ன நம்ப வேண்டாம், நான் மறுபடியும் இதை நான் உங்களுக்கு கன்வின்சிங்க இன்னும் தெளிவா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நான் உங்களுக்கு படிக்கிறேன் அப்படி கவனிங்க. ஏன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துருக்குது. எபிரேயர் ஹீப்ரூஸ் 6th chapter படிக்கிற பாருங்க, நான் 3 படிக்கிறேன். And this we will do if God permit, for it is impossible for those who were once enlightened. ஆமா அதே மாதிரி தான் நான் சொல்லுது, தமிழ் மாதிரியே தான் சொல்லுது. And they have tasted the heavenly gift, and have tasted the heavenly gift, and were made partakers of the Holy Ghost. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா தமிழில் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டவர்கள்னு எழுதியிருக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து பார்ட்டேக்கர்ஸ் அதில் பங்கேற்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. Partakers of the Holy Ghost and have tasted the good word of God and the powers of the world to come. இந்த இனிமேல் வரப்போற அந்த உலகத்தினுடைய அந்த வல்லமைகள் எல்லாம் நம்ம
ருசி பார்த்துருக்குறாங்க. அது இனிமேல் வரப்போறது இப்படிதான் அந்த உலகெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட அந்த அந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் அவங்க ருசி பார்த்துருக்குறாங்க. ஓகேங்களா? இஃப் தே ஃபால் அவே டு ரினியூ தம் அகெயின் டு ரிப்பன்டன்ஸ், சீயிங் தே க்ரூசிஃபை டு தெம் செல்ஸ் த சன் ஆஃப் காட் அஃப்ரெஷ் அண்ட் புட்டிங் டு அன் ஓப்பன் ஷேம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிந்துட்டு, எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ நீங்கள் மறுதளிக்கிறீங்கள, அது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். நம்ம இயேசு கிறிஸ்துவ நீங்கள் அவமதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார். ஹீப்ரூஸுடைய ஆத்தர் எழுதியிருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 ரெஸ்ட், ஓகேங்களா, சபத் ரெஸ்ட். அந்த சபத் ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைத்திருக்கிற அந்த இலைப்பாறுதல், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்திருக்கிற அந்த இலைப்பாறுதல். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 தி ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை பிரீஸ்ட், த கிரேட் ஹை பிரீஸ்ட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மெல்கிசெடெக் ஹை பிரீஸ்ட், அந்த அரோனிக் ஹை பிரீஸ்டுட்லேருந்து மெல்கிசெடெக் பிரீஸ்டுக்கு சேஞ்ச் ஆகிற அந்த கான்டெக்ஸ்ட்டு சொல்லியிருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் காட். அப்புறம் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களுடைய அந்த டைப்ஸ் அண்ட் ஷேடோஸில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அப்படின்றது தான் அங்கே சொல்லியிருக்கிறது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உண்மையான அந்த டைப்ஸ் அண்ட் ஷேடோஸை ஒரு ரியல் பர்சன் வந்திருக்கிறாரு, அவரை நீங்கள் நம்புங்க, அவருக்கு வந்து நீங்கள் சால்வேஷனுக்குள்ளே வாங்க அந்த நம்புங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த பார்டர் லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்களாம். இந்த இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டேஸ்ட் ஆஃப் த ஹெவன்லி கிஃப்ட் அண்ட் பார்ட்டேக் த ஆஃப் த ஹோலி கோஸ்ட்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, எல்லாமே அதாவது அந்த அந்த நல்ல கூட்டத்தோடவே இருக்கிறாங்க, பிலீவர்ஸுடைய கூட்டத்தோடவே இவங்களும் இருக்கிறாங்க. பட் இவங்க யார் தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் கன்வெர்ட், ஃபால்ஸ் கன்வெர்ட். அந்த பிலீவர்ஸுடைய கூட்டத்தோடவே இருக்கிறாங்க பட் தே ஆர் அ ஃபால்ஸ் கன்வெர்ட். அதனால் ஒரு அவங்களே நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஓகே நம்மளாம் நம்ம இது இந்த கூட்டத்தோட சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த பிலீஃபில், அந்த ஃபெய்த்தில் அந்த பார்டர் லைன் அவங்க கிராஸ் பண்ணல. அவங்க இன்னும் அந்த ஓல்ட் டைப்ஸ், அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ்லேயே அவங்க இன்னும் டிவெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இங்கே எழுதியிருக்குது. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா 8th வர்ஸில், பட் தட் விச் பேரத் தான்ஸ் அண்ட் பிரையர்ஸ் இஸ் ரிஜெக்டட் அண்ட் அண்ட் இஸ் நை அண்ட் டு கர்சிங் ஹூஸ் எண்ட் இஸ் டு பி பர்ன்ட். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஆளுங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க, எல்லாத்தோட ஒன்னா இருக்கிறீங்க, ஆனா விச் பேரத் தான்ஸ், அதாவது பரலோகத்திலிருந்து வந்த அந்த மழை, ஓகேங்களா, ஃபார் தி ஏர்த் விச் ட்ரிங்கத் இன் த ரெயின் தட் கம்மத் ஆஃப்ட் அப்பான் இட் அண்ட் பிரிங்கத் ஃபோர்த் ஹர்ப்ஸ் டு மீட் ஃபார் தம் பை ஹோம் இட் இஸ் ட்ரெஸ்ட் ரிசீவத் பிளஸ்ஸிங் ஃப்ரம் காட். அதனால இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து நீங்கள் பார்ட்டேக் பண்ணும் போது நீங்கள் வந்து ஹெவன்லி கிஃப்ட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசீவ் பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சில இது நீங்கள் வளர்றீங்க. வளரும் போது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறாருங்க பாருங்க. பட் தட் விச் பேர தான்ஸ், 8th வர்ஸ் பார்த்தீங்க, தட் விச் பேர தான்ஸ் அண்ட் பிரையர்ஸ் இஸ் ரிஜெக்டட் அண்ட் இஸ் நை அண்ட் கர்சிங் ஹூஸ் ரெண்ட் இஸ் டு பி பர்ன்ட் whose end is to be burnt. அதனால் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க, எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, இந்த வரப்போகிற உலகத்துடைய அந்த நற்பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, பார்த்துருக்குறீங்க. ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த பழைய காரியங்களெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் வரலை அப்படின்னா உங்களுடைய நரகம் தான் உங்களுடைய ஃபைனல் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லியிருக்குது. இங்கே பாருங்கள், என்னுடைய கேஜவி பைபிளில் கீழே ஒரு ஃபுட் நோட் இருக்குது. இந்த ஃபுட் நோட்டில் நான் ஒன்று படிக்கிறேன் பாருங்கள். ஹீப்ரூஸ் 6:4-8 ப்ரெசன்ஸ் த கேஸ் ஆஃப் அ ஜூவிஷ் ப்ரொஃபஸ்ட் பிலீவர் ஹூ டர்ன்ஸ் பேக் from Christ after advancing to the very threshold of salvation. நல்லா பாருங்க, they have not received that salvation, they have advanced to the very threshold of salvation, even going along with the Holy Spirit in his works of enlightenment and conviction. It is not said that he had faith. அவங்க விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள்னு அவங்க இங்க சொல்லவே இல்லை.
எல்லாமே கூட இருக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறாங்க, அப்புறம் வரப்போற உலகத்துடைய அந்த அந்த காரியத்தெல்லாம் அவங்க அறியறாங்க. ஆனா அவங்க விசுவாசிச்சாங்களா? அவங்களுடைய பர்சனல் சேவியரா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவருடைய ரத்தம் அவருடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து அவங்க மன்னிக்கப்பட்டது, உலக பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்களா? இந்த ப்ராமிசஸ் அந்த எல்லா டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேறினது அப்படின்றத அவங்க விசுவாசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, இல்லை, அவங்க விசுவாசிக்கல. அப்படிப்பட்ட ஒரு மக்களை பத்தி தான் இது சொல்லுது. இது வந்து ஒரு பார்ன் அகெயின் கிறிஸ்டியனை பத்தி இந்த பேசேஜ் சொல்லல. நல்லா கேளுங்க, இந்த பேசேஜ் வந்து பார்ன் அகெயின் கிறிஸ்டியனை பத்தி சொல்லல. ஓகே, ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் மறுபடியும் படிக்கிறேன். இட் இஸ் நாட் செட் தட் ஹி ஹேட் ஃபெய்த். இது நான் பைபிள் படிக்கல, பைபிள் கீழே இருக்கிற ஒரு ஃபுட் நோட் படிக்கிறேன். திஸ் சப்போஸ்ட் பர்சன் இஸ் லைக் த ஸ்பைஸ் அட் காதேஷ் பர்னியா, டியூட்டரானமி 1:19-26. Who saw the land that had the very fruit in it in their hands, yet turned back. It is of such case that our Lord speaks. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் கானானுக்குள்ள வரத்துக்கு முன்னால அந்த ஸ்பைஸ் போய் அவங்க உழவு பார்க்கறதுக்கு போனாங்க பார்த்தீங்களா? போய் உள்ள போய் கானானுடைய அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், இதுதான் இயேசு, அதாவது கடவுள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட். ஓகேங்களா? அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போயிட்டு அதோடைய பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. திரும்பி எடுத்துகிட்டு வந்து அந்த கேம்ப் கிட்டே வந்து அதை காட்டுறாங்க. எல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க கையில் இருந்தது, அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்குறாங்க, அதை ருசிச்சு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அன்பிலீஃப்னால அந்த லேண்டுக்குள்ளே அவங்களால போக முடியல. அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் நோட்டில் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு பலனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் யார் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோஸை எல்லா கிறிஸ்டியன் குரூப்ஸுக்கும் நீங்கள் ப்ராபகேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. பாய் பாய்.